வந்தவளே. அத்தியாயம் 2. வம்பு செய்த வம்பு. உயரமான மலையன் ஒரு கரம் இழந்தவன் என்று கண்ட குதிரை வீரனும் உம்பர்காடனும் சில்லிட்டு எழுந்து சிலையாக நின்றார்கள். தரையில் கிடந்த மேலாடையை தாவி எடுத்து அண்ணனின் மேனியில் போர்த்தி விட்டாள் நச்செல்லை. அந்த ஊனப்பட்ட மலை ஒரு முகிலால் மூடப்பட்டது. என்னை மன்னிக்க வேண்டும் மலையரே, உச்சரித்த பிறகும் உதடுகள் துடித்து கொண்டே இருந்தன குதிரை வீரனுக்கு. நாங்கள் மன்னர்களையே மன்னித்து விட்டோம், உங்களையா மன்னிக்க மாட்டோம்? நச்செல்லையின் குரலில் குறும் கோபம் கொப்பளித்தது. என்னது, குறிஞ்சி காட்டில் நெருஞ்சி தைக்கிறதே! குதிரை வீரன் அதிர்ச்சி காட்டினான். மன்னர்களை மன்னித்தீர்களா? என்ன கூற வருகிறீர்கள்? புரியவில்லையே. உங்களுக்கு மட்டுமா புரியவில்லை, இந்த உலகத்திற்கே புரியவில்லை என்று சொல்லிவிட்டு சரிந்த மேலாடையை சரி செய்து உட்கார்ந்தான் மலையன். அலைகள் வீசி எரியும் நண்டுகளுக்கு காத்திருக்கும் கடற்காக்கைகளைப் போல மலையனின் அடுத்த சொற்களுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். புரியவில்லை குதிரை வீரரே, மன்னர்களின் மன்னாசை நமக்கு புரியவில்லை. சில புலவர்களின் சத்தத்திற்காகவும் அந்த புற அரசிகளின் முத்தத்திற்காகவும் உதிர்க்கப்பட்ட சிரங்கள் எத்தனை எத்தனை, என்னை போல அறுக்கப்பட்ட கரங்கள் எத்தனை எத்தனை! என்னது, களத்தில் அருந்த கரமா உமது கரம்? நச்செல்லை நெஞ்சு நிமிர்த்தி முன் வந்தாள். ஆம், இரண்டாம் நன்னனின் காவல் மரத்தை வெட்டிய கரம் எமது அண்ணனின் கரம். அவர் வெட்டிய காவல் மரம் நிலத்தில் வீழ்வதற்குள் வெட்டிய கரமும் வெட்டி வீழ்த்தப்பட்டது. வெட்டப்பட்டவன் என் அண்ணன், புகழை தட்டி போனவன் மன்னன், மாமன்னன் செங்குட்டுவனின் அண்ணன் களங்காய் கண்ணி நார்முடி சேரல். குதிரை வீரன் புருவம் பாதி நெற்றுக்கு பயணப்பட்டது. உலையை சென்று ஊதியது நச்செல்லை பெருமூச்சு. அந்த வெப்பத்தோடு சொற்களையும் வீசினாள் அவள். ஆமாம், இந்த புலவர்கள் என்னும் பொண்ணுக்கு வீங்கிகள் மன்னனை மட்டுமே பாடி வைக்கிறார்களே தவிர படைவீரன் பற்றிய பாட்டெங்கே? களங்காய் கன்னியை மெய்கீர்த்தி பாடினாரே கல்லாடர். உண்மையில் அவர் பாடியிருக்க வேண்டியது எனது அண்ணனின் கை கீர்த்தியை பற்றி அல்லவா? குதிரை வீரனின் விழாவில் தைத்தது அவள் விட்ட வினா அம்பு. அது சரி, பூக்களில் உட்காரும் வண்டுகளுக்கு வேர்களின் பெருமை விளங்கவா செய்யும்? மன்னிக்க வேண்டும், மன்னன் மீது உங்களுக்கு பற்றில்லையா? கொஞ்சம் தனிவாய் கேட்டது குதிரை வீரனின் குரல். உலையில் கிடந்த அம்பை புரட்டி போட்டு கொண்டே மலையன் பதில் சொன்னான். இல்லை, எங்களுக்கு மன்னன் மீது பற்றில்லை, இந்த மண்ணின் மீதுதான் பற்று. மன்னனை காப்பது மண் காப்பதாய் ஆகாதோ? ஆகாது, திட்டவட்டமாக தெரித்த நச்செல்லையின் குரல். மண் நிலையானது, மன்னன் நிலையற்றவன் என்றாள். குதிரை வீரரே, ஆயிரம் ஆயிரம் மண்டை ஓடுகளை உருக்கித்தான் ஒரு தங்க மகுடம் தயாரிக்கப்படுகிறது. ஒரு அரசன் அணிகிற வீர கண்டை ஆயிரக்கணக்கான பெண்களின் அணிகளை அரைத்துதான் செய்யப்படுகிறது. ஒரு கோட்டையின் கொடிமரத்தில் ஒரு வெற்றி கொடி ஏறுகிற போது ஓராயிரம் உடல்கள் மண்ணுக்குள் இறக்கப்படுகின்றன. அரசன் உங்கள் உயிரை மதிக்கவில்லை என்கிறீர்களா என்றான் தோழன். இல்லை, எங்கள் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றான் மலையன். விளங்கவில்லையே என்றான் குதிரை வீரன். விளக்குகிறேன் என்றால் நச்செல்லை. இன்று இமயத்தில் விற்கொடி பறக்கிறதே, இமயத்தில் தைத்த அம்பு இங்கிருந்தே எய்யப்பட்டதல்ல குதிரை வீரரே. நமது உதிரத்தால் அந்த வெண் பனிமலை செம்பனிமலையாய் ஆன பிறகுதான் அது நமது பனிமலையாய் ஆகிப்போனது. மாமன்னர் செங்குட்டுவர் ஆரிய மன்னர் ஆயிரவரை தமது 20 வயதில் எதிர்கொண்டு வென்றாரே. அவர் அழைத்து போன வீரர்களில் பிழைத்து வராத வீரர் பற்றி எந்த புலவராவது இரங்கற்பா எழுதியிருக்கிறாரா? அது இருக்கட்டும், பல்யானை செல்கழு குட்டுவன் அகப்பா கோட்டையை அழித்து தீயிட்ட போது தகவல் இல்லாமல் மாண்டவர் பற்றி அகவல் ஏதேனும் உண்டா? எல்லா புலவர்களும் மன்னர்களின் புகழ் காமத்திற்கே பூச்சூட்டினார்கள். ஒவ்வொரு போரும் மன்னனின் புகழ் வரம் வேண்டி செய்யப்படும் நர வேள்வி. குதிரை வீரன் கண் கொட்டாமல் கல்லாய் சமைந்து நின்றான். இந்த பெண் அழகிக்குள் இத்தனை பேரறிவா? சிந்தனையிலும் இத்தனை தெளிவா? மூடிய சிப்பிக்குள் முத்திருந்தால் வியப்பில்லை, சிப்பிக்குள் ஒரு சிற்றரசா? இவள் என்ன சூரியனை சூழ்கொண்ட நிலாவா? அவள் மீது விழுந்த விழிகள் எழுந்து கொள்ளவே இல்லை. உங்கள் நெறியான வாதம் சரியானதே, இனிவரும் புலவராவது மன்னனை பாடும் வாயால் மக்களையும் பாடட்டும், கொடைவீரனை பாடும் எழுத்தாணி படைவீரனையும் பாடட்டும். பாடாது சுல் என்று சுட்டால் நச்செல்லை. ஏன் பாடாது? கொதித்து குதித்தான் குதிரை வீரன்.
அரசர்கள் தங்கள் இரவலர்களாக இருக்கும் புலவர்களை மட்டுமே புறவலர்களாகி போற்று நினைக்கிறார்கள். இனி இந்த புலவர்களை நம்பி பொருள் இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆகவே நச்சல்லை நிறுத்தினாள். ஆகவே குதிரை வீரன் அழுத்தி கேட்டான். மலையன் மறித்தான். என் தங்கை ஒரு முடிவெடுத்திருக்கிறாள். என்ன முடிவு? அவள் ஒரு புலவர். தமிழை எழுத எண்ணி கற்றவள். சொற்களுக்கு உயிர் வளர்ப்பவள். தன் சொல் அழகால் பயிர் வளர்ப்பவள். திண்ணியவள். திமிர்ந்த ஞான செருக்குடையவள். அவள் வடிக்கும் தமிழ் அவள் அடிக்கும் சம்மட்டியினும் வலியது. எடுத்த எழுத்தாணியை வைக்காமல் ஆயிரம் அடிகள் எழுத வல்லவள். இந்த மண்ணையும் தமிழையும் கண்ணையும் இமையையும் போல காதலிக்கிறவள். அவள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாள். என்ன முடிவு? குதிரை வீரனின் ஆர்வம் அணையை உடைத்தது. மக்களை பாடும் வாயால் மன்னனை பாடமாட்டாள். இதுதான் இந்த நச்சில்லை எடுத்திருக்கும் முறிக்க முடியாத முடிவு. காக்கையை கூட பாடுவாள், ஆனால் காவலனை பாடமாட்டாள். குதிரை வீரன் வியப்பின் விளிம்பிற்கு வீசியறியப்பட்டான். புல்லில் வீழும் பூக்களைப் போல உதடுகள் அசைந்தாலும் அவன் நாவில் ஓசை வரவில்லை. ஒருவாறு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு உச்சரித்தான். மெய்யாகவா? இது மாறாத முடிவா? ஆதவன் குணதிசையில் உதிப்பது என்ற முடிவை எப்போதாவது மாற்றியதுண்டா குதிரை வீரரே? தன் சின்னத்தை மாற்றிக்கொள்ள சேர மன்னன் சம்மதித்தது உண்டா? சேர பேரரசின் நான்கு எல்லை மாறலாம், ஆனால் நச்செல்லை மாறுவதில்லை. அவளது சொல்லை ஆமோதித்து அசைந்தது உலைத்தி. சற்று நேரம் அங்கே ஓசையற்ற உலகம் நிலவியது. உலையில் காய்ந்து சிவந்த அம்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து சம்மட்டி தட்டி கூராக்கி தண்ணீர் விட்டு குளிர வைத்து கூர் சோதித்து கொடுக்கும் வரை குதிரை வீரன் கண்கள் நச்செல்லையை விட்டு நகரவே இல்லை. என்ன குதிரை வீரரே, மன்னரை பாடாத பெண் கவியின் குடிலில் அம்புகள் வாங்க ஆசையே இல்லையோ? உங்கள் மன்னனுக்கு சொல்லுங்கள், இந்த அம்பை விட கூர்மையான எழுத்தாணி கொண்ட பெண் ஒருத்தி இருக்கிறாள் என்று. இன்னொன்றும் சொல்வேன். என்ன அது? எழுத்தாணியை விட கூர்மையான இரண்டையும் அவளே வைத்திருக்கிறாள் என்றும் சொல்வேன். என்ன அந்த இரண்டு? அங்கே ஓசையற்ற சில கணங்கள் உதிர்ந்தன. உன் கண்கள். நச்செல்லை சிரித்தாள். நன்றாக சிரித்தாள். சிந்தி சிந்தி சிரித்தாள். எழுவகை பண்களால் தன்னை நிரப்பிக் கொண்டது காற்று. இன்னொன்றும் சொல்லுங்கள் உங்கள் மன்னருக்கு. என்னவென்று? இந்த அம்புகள் மட்டுமே நானோடு பிறந்தவை என்று. குதிரை வீரன் நாவிழந்து நின்றான். இவள் புலமையோடு போட்டியிடுவது என்றால் கடல் கொண்ட தமிழ்ச்சங்கத்தை கரையேற்ற வேண்டும் போல் இருக்கிறதே. எத்தனை கழஞ்சு வேண்டும் உங்கள் அம்புக்கு? நான்கு அம்புகளுக்கு ஒரு கழஞ்சு, பன்னிரண்டு அம்புகள் மூன்று கழஞ்சு எடுங்கள். குதிரை வீரன் பட்டு பையை பிரித்து கொட்டினான். கடற்கோரை பாயில் கழஞ்சுகள் உருண்டன. இதில் பத்து கழஞ்சு உள்ளது, எடுத்துக்கொள்ளுங்கள். பத்து கழஞ்சா அம்புக்கா? நச்செல்லை வியப்பில் விரிந்தாள். குதிரை வீரன் சிரித்தான். அம்புக்கு மூன்று கழஞ்சு, உன் அன்புக்கு மூன்று கழஞ்சு, உன் வம்புக்கு நான்கு கழஞ்சு. நச்செல்லையின் சிரிப்பு சட்டென்று அவளை விட்டு விடைபெற்று கொண்டது. உன் வம்புக்கு என்று அவன் அழுத்தி சொல்லிய போது அவளின் இளகிய தங்க முகம் இறுகியது. அன்புக்கும் வம்புக்கும் நாங்கள் விலை வாங்குவதில்லை, சற்றே கடுமையானால். மூன்று கழஞ்சு மட்டும் எடுத்துக்கொண்டு ஏழு கழஞ்சை பட்டுப்பையில் இட்டு நீட்டினாள். குதிரை வீரன் அவள் விரல்களின் இடுக்கில் விழிகளை தொலைத்தான். விடை கொண்ட போது தொலைந்து போன தமது கண்களை தேடி தேடி திருப்பி எடுத்தான். விடை கொடுங்கள். வணக்கம். குடில் தாண்டி வெளிவந்து குதிரையை அடைந்த போது தோழன் கேட்டான், ஒரு ஐயம் கேட்கட்டுமா என்று. கேள். உன் வம்புக்கு நான்கு கழஞ்சு என்ற போது அந்த மங்கையின் முகம் ஏன் அப்படி மாறியது? அது புலவர் மொழி, அவள் புரிந்து கொண்டாள். வம்பு என்றால் என்ன பொருள் என்று தெரியுமா உனக்கு? தெரியாதே. ஆனால் எனக்கு தெரியும். இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். இரு கண்களில் பொறி பறக்க நச்செல்லை நின்று கொண்டிருந்தாள். எச்சரிக்கும் குரலில் உச்சரித்தாள், வம்பு என்ற சொல்லுக்கு மார்க்கச்சை என்று பொருள். என் மார்க்கச்சைக்கு விலை நான்கு கழஞ்சா? மேலாடையில் மறைத்த கையை வெளியே எடுத்தாள். அவள் கையில் ஒரு குத்துவாள் மின்னியது. இது என்னவென்று உங்களுக்கு தெரியும். குத்துவாள். நீங்கள் உண்மை சொல்லாவிடில் இவள் குத்துவாள். உண்மை சொல்லுங்கள், யார் நீங்கள்? அவள் கண்களைப் போலவே வாளும் பளபளத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் மூன்று. விண்மீனுக்கு தவம் இருக்கும் கொக்கு.
வம்பு என்ற சொல் இத்தனை வம்பை வளர்க்கும் என்று குதிரை வீரன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இவள் குத்துவாளினும் கூர்மையானவள் போலும். மெல்லிய வேறுபாட்டையும் துல்லியமாக துப்பறுகிறாள். இவளிடம் தப்பிப்பது என்பது இயலாது. ஈய கொப்பரையில் விழுந்த ஈ எழுந்திருக்க முடியாது அல்லவா? இவள் காட்டாறு. எதிர்த்து கரை சேர்வது என்பது எளிதல்ல. ஆற்றோடு சென்றுதான் அடிமரம் ஏதேனும் கிட்டுகிறதா என்று பார்க்க வேண்டும். பெண்ணே, உன் புருவ வில்லுக்கே எந்த வீரனும் புறம் காட்ட வேண்டும். உன் விழிவேலுக்கு முன்னால் ஆயுத சாலைகளின் ஆயுதங்கள் எல்லாம் அறிவாள் மனைகளாகிவிடும். அப்படி இருக்க உனது கோமள பூங்கரத்தில் குத்துவாள் எதற்கு? நான் கையிலே காயம் என்கிறேன். நீங்கள் வானவில்லுக்கு வைத்தியம் செய்கிறீர்களா? சொல்லுங்கள், வம்பு என்ற வார்த்தையை எந்த பொருளில் பயன்படுத்தினீர்கள்? பெண்கவியே, உன்னளவுக்கு புலமை கொண்டவன் நான் இல்லை. தமிழில் நீ கடல், நானோ கரைக்கோரை. மொழியில் நீ வானம், நான் உன்னை தொட முடியாத துண்டு மேகம். வம்பு என்ற சொல்லை நான் வழக்கில் உள்ள பொருளில்தான் பயன்படுத்தினேன். வழக்கு சொல்லுக்கே நீ வழக்கு தொடுக்கிறாயே, இது அடுக்குமா பெண்ணே? இல்லை இல்லை, வழக்கு சொல்லுக்குரிய துணி அதில் இல்லை. அப்படியானால் எனது உச்சரிப்பை நீ மன்னிக்க வேண்டும். வேண்டுமானால் உன்னிடம் என் உதடுகளை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். ஓ, உதடுகள்தான் மன்னிப்பு கேட்குமா? ஆமாம், என் உள்ளம் தவறு செய்யவில்லை அல்லவா? நம்பலாமா? சரிதான், இடியை வானம் அனுப்பவில்லை, மேகம்தான் அனுப்பியது என்கிறேன். நம்பவில்லை என்றால் நான் என்ன செய்வது பெண்ணே? நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். என்ன அது? அறியாத ஆண்களோடு பேசுகிற போது ஒரு கையில் வளையலும் ஒரு கையில் வாளும் அவசியம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று. நானும் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். வம்பு என்ற சொல் இலக்கியத்தில் வந்தாலும் அதை வாய்விட்டு படித்துவிடக்கூடாது என்று. நச்செல்லை சிரித்துவிட்டால் மின்னல்கள் உடைந்து தெரிக்கும் வெளிச்ச சிரிப்பு அது. ஆயிரம் மணிகள் கொண்ட முத்து மாலை அருந்து சிதறும் அழகு சிரிப்பு. உலையில் சுட்ட இரும்பை நீரில் இட்டதும் அது வெப்பம் தணிந்து சிரிப்பது மாதிரி குத்துவாள் ஏந்தி வந்த நச்செல்லையின் சினம் சிரித்து சிரித்தே கலைந்துவிட்டது. குதிரைகளின் குளம்படி சத்தங்களையும் கடந்து அவள் சிரிக்கிற ஓசை அவன் செவிகளில் விழுந்து கொண்டே இருந்தது. புன்னைவன பாதை கடந்து பெருஞ்சாலையை அடைந்து தொண்டியை இங்கிருந்தே தொட்டு விடுவது என்ற வெறியில் விரைந்து கொண்டிருந்தன குதிரைகள். என்ன யோசனை? குதிரை வீரனை தோழன் உசுப்பினான். உம்பர்காடா, புறவி முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறது, ஆனால் என் இதயம் பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஏன்? மீண்டும் அம்பு வாங்கவா, இல்லை வம்பு வாங்கவா? இரண்டும் இல்லை, உயிர் வாங்க. உயிர் வாங்கவா? ஆமாம். அவள் கண்களுக்குள் என் உயிர் ஓடி ஒளிந்து கொண்டது. தொலைந்த உயிரை வாங்கி வரத்தான் துடிக்காத இதயம் தூது போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்படி மயங்கி விடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நானும் தான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு அறிவான அறிவை, அழகான பறவை என்று மட்டும்தான் நச்செல்லையை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு பேரழகை நான் எதிர்பார்க்கவில்லை. உலகத்து அழகையெல்லாம் பெருக்கி உருக்கி செய்யப்பட்ட அழகு அவள் அழகு. இதுவரை தமிழ் இவ்வளவு அழகான பாத்திரத்தில் எனக்கு பரிமாறப்பட்டதே இல்லை. அழகுக்கு இத்தனை அறிவா? அறிவுக்கு இத்தனை அழகா? தாங்கள் பாராத அழகா என்ன? பார்த்திருக்கிறேன் உம்பர்காடா. எத்தனையோ வெளிநாட்டு கிளிகளை தொண்டி துறைமுகத்தில் கண்டிருக்கிறேன். பகை நாடு வென்று கொண்டு வரும் கொண்டி மகளிர் மீது என் பார்வை மட்டுமே படர்ந்திருக்கிறது. ஆங்காங்கே பறக்கும் சேர நாட்டு செங்கிளிகளின் அழகை மட்டும் மனதில் அசை போட்டிருக்கிறேன். ஆனால் என் குருதியில் உலை மூட்டி உயிர் சுட வைத்தவள் அவள்தான். எனது ஆண்மைக்கு அரைக்கோவில் விடுத்தவள். அழகு மட்டும் உள்ள பெண்கள் வெறும் சதை மலர்கள். அறிவு மட்டும் உள்ள பெண்கள் காய்ந்த பனை ஓலையில் எழுதிய கவிதைகள். அவள் மட்டும்தான் மலரில் எழுதிய கவிதை. இமயத்தை வெற்றி கொண்டாலும் அவள் இதயத்தை வெற்றி கொண்டாலும் இரண்டும் ஒன்றுதான். என் இளமை எழுதிய கனவு அவள்தான். நான் துரத்தி பிடிக்க நினைத்தது இப்படி ஒரு சூரிய நிலவைத்தான். தாங்கள் கண்ணசைத்தால் ஆயிரம் கிளிகள் வந்து அணிவகுக்குமே. ஆனால் இந்த கொக்கு தவம் இருப்பது ஆயிரம் ஐரை மீன்களுக்காக அல்ல, ஒரே ஒரு விண்மீனுக்காக. தாங்கள் இப்படியெல்லாம் பேசி நான் கேட்டதே இல்லை. ஆமாம், இப்படி ஒரு தென்றலும் என் மீது வீசியதில்லை. தமிழை இதுவரை உணர்வாய்த்தான் பார்த்திருக்கிறேன். இன்றுதான் தமிழை உயிரோடு பார்த்தேன், உருவத்தில் பார்த்தேன். தமிழ் எப்படி? அழகாய் இருந்ததா? உம்பர்காடன் உசுப்பிவிட்டான். அந்த அழகை எப்படி நான் வகைப்படுத்த, எப்படி நான் தொகைப்படுத்த?
நான் மட்டும் புலவனாக இருந்தால் ஒரு பணங்காடு தீர்ந்திருக்கும். உனக்கு உன்னத பெண்ணின் இலக்கணம் தெரியுமா உம்பர்காடா? தமிழின் ஆழமும் பெண்களின் ஆழமும் தங்கள் அளவுக்கு எனக்கு தெரியாது என்பது தங்களுக்கு தெரியாததல்லவே. சரி சரி, சொல்கிறேன் கேள். செண்பக மலர் போல சிவந்த மேனியும் பொய் பேசாமையும் மனத்தங்கிய மேனியும் மருண்ட பார்வையும் உடையவளாகவும் இருத்தல் வேண்டும். இருந்தாளே, இந்த இலக்கணப்படி நச்சல்ல இருந்தாளே. ஓ, மேனியின் மனம் கூட நுகர்ந்து விட்டீர்களா? அவள் என் வலது பக்கம் வந்தபோது அடித்த வாசனை என் நாசியை விட்டு இன்னும் நகரவில்லை நண்பனே. இலக்கணப்படி கூந்தல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொன்னால் கேட்டுக்கொள்வேன். மேகம் போலவும் வண்டு போலவும் கருத்து கடைகுழைந்து இயற்கை மனம் பொருந்தி நெருங்கி நெறித்து நெய்து கொண்டிருக்க வேண்டும் கூந்தல். பார்த்தேன், அவள் கூந்தல் இந்த இலக்கணத்தில்தான் இருக்க பார்த்தேன். நெற்றியின் இலக்கணம் நீ அறிவாயா? அடியேன் அறியேன். இப்போது அறிந்து கொள். 8 சந்திரன் போல முடியும் நரம்பும் இல்லாமல் தசை பெற்று 3 அளவு அகன்று விளங்குவதே அழகு நெற்றி. பார்த்தேனே, சுட்டு விரல் தொடும் தூரத்தில் அவள் நெற்றி பார்த்தேனே, அப்படித்தான் இருந்தது. போகட்டும், கண்ணின் இலக்கணம் அறிவாயா? நீங்கள்தான் கற்றுக்கொடுங்களேன். கண்ணின் கடைசி வந்து பசும்பால் போல் வெளுத்து நடுவிழி கருத்து இமை அடர்ந்து புருவம் வளைந்த வில் போல தம்மில் இரண்டும் ஒத்திருக்க வேண்டும். இருந்ததே, அப்படியே இருந்ததே அவளுக்கு. மிச்ச இலக்கணமும் அறிந்து கொண்டால் எப்போதேனும் எனக்கு பயன்படும். கேள், மூக்கு எள்ளின் பூவை போல நிமிர்ந்து திரண்டிருக்க வேண்டும். அதன் இரு துளையும் உருண்டிருக்க வேண்டும். காதுகள் வள்ளை பூக்களாக நீண்டும் தாழ்ந்தும் மடல்கள் சுழி கொண்டவையாக இருக்க வேண்டும். இதழ்கள் கொவ்வை கனி போல திரண்டு 2 குவிந்து ஊட்டமுடையதாக சிவந்த ரேகையின் ஒழுங்கான ஓட்டமுடையதாக இருக்க வேண்டும். முகம் செந்தாமரையின் அகவிதழாக சிவந்திருக்க வேண்டும். கழுத்து சங்கு போன்று தசை பெற்று 4 அளவு கொண்டதாய் 3 வரைவு கொண்டதாய் விளங்க வேண்டும். தோள்கள் மூங்கில்களாக திரண்டு தசை கொண்டு முடி அகன்று எலும்பு தோன்றாமல் இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க முடியுமா? அவசரப்படாதே, அங்கேதான் வருகிறேன். தனங்கள் கடின தசை கொண்டவைகளாய் வட்டமாய் தாமரை அரும்பை போன்றவையாக 2 ஒத்தவையாய் இடைக்கு எதிர்ப்பதமாய் இருக்க வேண்டும். தொடைகள் எலும்பும் முடியும் தோன்றாமல் யானை துதிக்கையாய் வாழை தண்டாய் முழங்கால் எலும்பு தோன்றா வண்ணம் தசை கொண்டு திகழ வேண்டும். பார்த்தேன், இந்த இலக்கணங்களுக்கெல்லாம் இலக்கியம் பார்த்தேன். சேர நாட்டு சிற்பிகளுக்கெல்லாம் சிக்காத கற்பனை பார்த்தேன். சேர பேரரசின் 1000 தூரிகைகளும் ஒன்றாக சேர்ந்து வரைந்தாலும் நச்சிள்ளையின் நகத்தை கூட வரைந்துவிட முடியாது. ஒன்றை மறந்துவிட்டீர்களே. என்ன அது? பாவை ஒருத்தியின் பாத இலக்கணம் என்னவோ? உன்னை பாராட்டுகிறேன். இப்படித்தான் அடி எடுத்து கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணின் புற அடி நரம்பு எலும்பு தசை பெற்று ஆமை முதுகு போல திரண்டிருக்க வேண்டும். கால் விரல்கள் செங்கழு நீர் இதழ்களாக சிவந்து திரண்டிருக்க வேண்டும். பெண்ணின் உள்ளங்கால்கள் தசை பிடிப்பாய் மிருதுவாய் சமமாய் அழகாய் வியர்வையற்றதாக விளங்க வேண்டும். நன்று நன்று. தங்கள் இலக்கணப்படி இருந்ததா நங்கை நச்சிள்ளையின் பாதம்? இல்லையே, அவள் பாதம் நான் பார்க்கவில்லையே. இழுத்த கடிவாளத்தின் வேகம் தாழாமல் தடுமாறி நின்றது குதிரை. காலில் அணிந்திருந்த அடிப்புதை அரணம் குதிரையின் வயிற்றை இருக்க அது நிலைப்பட்டு நின்றது. ஒன்றுமறியாத உம்பர்காடன் குதிரையை விட்டு இறங்கினான். உம்பர்காடா, நச்சிள்ளையின் பாதம் பாராமல் என் உள்மனம் உறங்காது. இப்போதே நான் திரும்பி கொல்லன் கொடு போகிறேன். நீ தொண்டி சென்று சேர். அந்த பேரழகு எனக்குள் பித்தேற்றிவிட்டது. அவளோடு வாழ்ந்தாலும் இன்பம்தான், இல்லை அவள் குத்துவாழ்பட்டு மாண்டாலும் இன்பம்தான். நான் வருகிறேன். உம்பர்காடன் முகத்தில் அதிர்ச்சியும் வியப்பும் அடுத்தடுத்து மின்னின. தாங்கள் அவசியம் சென்றுதான் ஆக வேண்டுமா? போரையும் காதலையும் அவசரத்தில் தொடங்கிவிடக்கூடாது. உம்பர்காடா, இதுவரை பெண் இலக்கணம் பேசியவன் உன் தோழன், இப்போது ஆணையிடுகிறவன் உனது அரசன். நீ மட்டும் தொண்டி சென்று சேர். நச்செல்லையை சேராமல் இந்த சேரலாதன் தலையே போனாலும் தலைநகர் திரும்ப மாட்டான். பதராதே படைத்தலைவனே, நான் வருகிறேன். குதிரை புறப்பட்ட ஒலி கொல்லன் கோட்டில் கேட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.